फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு பட்டிக்காடு பயவுல நம்ம யூடியூப் சேனல்ல வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல் வந்து பார்த்துருக்கோம் அதாவது ஆடு மாடு கோழி வளர்ப்பு நிறைய தகவல் வந்து பார்த்துருந்துருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வந்து மாடு வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மாடு வளர்க்கும் போது அந்த மாடை வந்து பிடிக்கும் போது நம்ம என்னென்ன முறையில் கையாளணும் எப்படி பார்த்து மாடுகளை பிடிக்கணும் அப்படின்றப்ப தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாடு வளர்க்குறது அப்படின்னு பார்க்குறது ஒரு ரொம்ப ஒரு லாபமான தொழில் முன்னாடி வந்து விவசாயம் பண்ணும்போது வந்து அவங்க விவசாயம் பண்ண எல்லாருமே வந்து ஆடு மாடு வச்சுருப்பாங்க பட் இப்போ வந்து மாட்டை தனியாக தொழிலாகவே எடுத்து பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த வரிசை வந்து மாடு நம்ம வாங்கும்போது வந்து மாட்டோட ஃபோட்டோஸு ஃபேஸ்புக்கு இந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்ல முடியாது நம்ம அதாவது நிறைய ஆன்லைனில் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மாடுகளை உடனே வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் அது வந்து நமக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப அளமையாக வந்து பயன்படுது பட் அப்படி பார்க்கும்போது வந்து அந்த மாடுகளை வந்து நம்ம நேர்லேயே நம்ம போய் பார்க்கணும் பார்த்துட்டு தான் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மாடு தான் நம்ம இப்போ நம்ம வாங்க போகிற ஒரு மாடு இருந்தால் ஒன்றுக்கு நாலு மாடை வந்து நம்ம தேடி தேடி பார்த்து வாங்கினோம்னா நம்ம அப்போ நாலு மாடு பார்க்கும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ அதில் என்ன மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகளை வாங்கும்போது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் மாடுகளை வாங்குறது வந்து யார் அனுபவமாக இருக்காங்களோ அவங்கள கூட கூட்டு போய் வாங்குறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக மாடு வாங்கும் போது நம்ம வந்து மூன்றாம் வீத்து மாடுகளே வாங்கணும் அது மூன்றாம் வீத்து மாடை வாங்கணும் அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தலையீத்த மாடு வாங்கும் போது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிந்த வரை வந்து நம்ம முடிந்தவரை இளங்கன்றாவே அதாவது இளம் சினை மாடுகளையவே வாங்குவதை தவிர்க்கும் சில பேர் என்ன சொன்னால் அதாவது முதல் ஈத்து அந்த இளம் சினை மாடுகளை வாங்குறது வந்து தவிர்க்கணும் அதாவது சினையாக இருக்கும்போது வாங்குறது வந்து ஏன்னா அது அதோட பருவநிலை வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இப்போ ஒரு இடத்துல சினையாக இருக்குன்னா அது அங்கனக்குள்ளே இருக்கிறோம் சினை போட்டக்கப்போ நம்ம பிடிச்சிட்டு வரணும் நம்ம சில இப்போ சில போட்டோம்னா ரேட்டு கூடிடும் ஏன்னா குட்டி வந்துடும் அது வேறு பொட்டை குட்டியாக போட்டால் அது ஒரு ரேட்டு ஆண் குட்டியாக போட்டால் அது ஒரு ரேட்டு காலமாடை போட்டால் பசுமாடை போட்டால் ரேட்டு நம்ம அந்த மாதிரி ஐடியா பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து நம்ம போதுமான அளவு சினை மாடுகளை பிடிக்கிற வந்து தவிர்க்கணும் அப்படின்ற அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை முடிக்கும் முன்பு தற்போது அதாவது நம்ம பேசிய விலையை பேசுகிறோம் அப்படின்னா ஒரு மாடு வந்து ஒரு கறவை மாடு ஒரு 45,000 சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் சந்தை மார்க்கெட் என்ன அப்படின்ற நம்ம யாராட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விலை பேசணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கறவை மாடில் வாங்கும்போது நாலு காம்புலையும் பால் வருதா அப்படின்றது கறவைக்கு நிற்கிறதா இப்போ நாலு மாடு நாலு காம்புகளையும் பால் வருதான்னு பார்க்கணும் கறவைக்கு நிற்கிறதா கறந்தா நிற்கிறதில்ல எடுத்து உழைக்கிறதா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில மாடு வந்து கறவை கொடுக்காது பழக்கப்பட்டாலும் தான் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காண்ட நம்ம கறந்து பார்த்து வாங்கினோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து மாட்டோட வயசு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிறதா வந்து அதோடய பற்களை பார்க்கணும் பற்களை பார்த்து வந்து வாங்கிக்கலாம் இப்போ வயசான மாடாக இருந்தால் பற்களை வந்து தேய ஆரம்பிக்கும் இல்லாட்டி கரப்படுந்து இல்லாட்டி சந்து விழுந்து இருக்கும் இல்லாட்டி சாஞ்சி இருக்கும் ஸோ இல்லை அசைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் வயசான மாடுகள்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நல்ல குணநலமான மாடுகளை தேர்வு செய்வது அதாவது நல்ல மாடுகளை வந்து தேர்வு செய்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சில தூரம் வந்து மாடுகளை அவுத்து விட்டு நடக்க விடலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ற நடக்க விட்டு கூட அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வாங்கும்போது வந்து தெரிஞ்சவங்ககிட்டயே மூலமாக வாங்கணும் தெரியாதவங்ககிட்ட போய் வாங்கணும் தெரிஞ்சவங்க மூலம் வாங்கினோம்னா கொஞ்சம் சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் வந்து குறைந்த கறவை மாடுகள் அதாவது ஒரு சில மாடு வந்து கம்மியான முறையில் வந்து கறவை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நேரம் வந்து பால் அந்த கரெக்டாக இரண்டு நேரம் கறக்காமல் மடியில் பாலை தங்க வைத்து மடி போட்டு பலர் விற்பனை செய்வார்கள் அதாவது சில பேர் வந்து பாலை தங்க வைத்து அந்த மாதிரி விற்பனை பண்ணுறாங்க அதாவது மாடை விற்க போகும்போது இப்போ ரெண்டு நேரம் கறக்கிற மாதிரி ஒரு நேரமே கறக்காமல் மடி பெருசாக இருக்க மாதிரி பார்த்து விற்பனை பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளங்கன்று மாடுகளில் பார்த்தீங்கன்னா சந்தை வியாபார இளங்கன்றுகளை பார்த்தீங்கன்னா கன்றின் வயிற்றில் கூடை போட்டு வைத்திருப்பார்கள் அல்லது கன்றின் வயிறு உள்ளே போய் காணப்படும் மடி போட்டிருந்தால் கன்று பக்கத்தில் இருந்தாலும் மாடு சுற்றி கொண்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்க சொல்லிக்கிறாங்க அப்புறம் வந்து சுழிகள் மீது அதாவது மாடு இத்தனை சுழி இருக்கும் போது சுழிகள் மீது நம்பிக்கை உள்ளவங்க வந்து நெற்றியில் இருந்தால் ராஜசுழின்பாங்க உடலில் இருந்தாலும் ராஜசுழி முதுகில் இருந்தால் ராஜசுழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க அப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து உள்ளூர் மாடு விற்பவர்கள் பலர் சொல்வது மூன்றாம் மீத்து உள்ளூர் மாடு விற்கிற வந்து என்ன சொல்கிறாங்க மூன்றாம் மீத்து அல்லது புதுவாய் மற்றும் வட இந்திய மாடுகளை விற்பவர்கள் கூறுவது இரண்டாம் மீத்து மாடுகள் என்பார்கள் எனவே அதை மாட்டோட பல்லை பார்த்து தான் எத்தனை ஈத்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க அப்புறம் கறவை திறன் விஷயத்தில் வந்து நம்ம வந்து நம்மூர் இனங்களில் நேராக 3 லிட்டர் தான் 1-6 லிட்டர் எனவும் அதான் நம்ம ஊரில் வாங்கினோம்னா ரேட் கம்மியாக இருக்கும் வெளியிருந்து பிடிச்சினா அதிகமாக பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க
ஸோ அதை வந்து கட்டாயம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அது போக வந்து கன்றுகளுக்கு பசுமாடுகளுக்கு கன்றுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து பால் அதிகமாக கொடுக்குறதா கன்றுகள் நல்லா வளரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமான இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டு மாடு கன்று என்பதில்லை பார்த்து வாங்கணும். 100% நேரில் சேர்ந்து பார்க்குறதா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனுபவ சலையெல்லாம் நம்ம கூப்பிட்டு போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக மாடு வாங்கினது நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ அப்படி ஆர்வம் இருக்க வந்து சந்தை நிலவரம் அறியாமல் வந்து கூடுதலாக விலை கொடுத்து வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மாட்டை வாங்கும் போது ஒரு சில ஆள்கிட்ட வந்து கலந்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம யாராவது அப்புறம் வந்து பெண்கள் பிடிக்கலாம் கறவை மாடுக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எனவும் அதாவது சில பேர் சின்ன பிள்ளை கூட மாடை பிடிச்சிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண்களும் பிடிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்க்கணும், பார்த்து கவித்து அது நடக்க விட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 100% நம்ம மனசுக்கு இது சரி அப்படின்னு பட்டா மட்டும் நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோவை பார்க்கக்கூடாது. சில நேரங்கள் வந்து ஃபோட்டோ அகல் அழகழகாக இருக்கும். ஸோ ஃபோட்டோவை பார்க்காம நேரில் பார்த்து அந்த மாடு எப்படி தண்ணி குடிக்குது, எப்படி இறை எடுக்குது, அதோட மாடு எப்படி இறங்கியிருக்கு, பல்வரிசை எப்படி இருக்குது அப்படின்ற நேரில் பார்த்து அந்த மாடை நடக்க விட்டு நல்லா பழக்கப்பட்ட மாடா அப்படின்ற பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த தகவல் வந்து என்னோட அட்மின் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணார். இது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ புதுசாக மாடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற இந்த வீடியோ அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். திருமணம் இதே மாதிரி நல்ல பதிலில் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.